வெல்கம் டு தி ஷோ. மறைந்த எஸ்பி ஜனநாதன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி நடிச்சு வந்திருக்க லாபம் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் டெலிட் பண்ணியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. என் பாட்டை முப்பாட்டெல்லாம் உழைச்சி உழைச்சி உருவாக்குன ஆறு குளம் ஏறி தாண்டா உண்மையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. சர்டிஃபிகேட் படம், இந்த படம் ஒரு கிளீன் யூ, அதனால் இந்த படம் தாராளமாக குழந்தைங்க கூட பார்க்கலாம். இந்த படம் சென்சார் ஆன டேட் 6/8/2021. இந்த படத்தில் டியூரேஷன் 143 நிமிஷம் 22 நொடிகள், அதாவது 2 மணி நேரம் 23 நிமிஷம் 22 நொடிகள் ஓடக்கூடிய படம் இது. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் விஜய் சேதுபதி தான். இருந்தாலும் இந்த படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட்டில் ஆறுமுகக்குமார் பழனிக்குமார்னு 7C என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது சென்னையை சேர்ந்த ரீஜினல் ஆஃபீஸரான லீலா மீனாட்சி தான் இந்த படத்துக்கு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. லாபம் படத்துக்கு மொத்தம் 5 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, மியூட் த வேர்ட்ஸ் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ற வார்த்தையை மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட் பாய் விச் வாஸ் அட்டர்ட் ட்வைஸ் அட் த எண்ட் ஆஃப் த டயலாக். பாய் என்ற வார்த்தையும் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3, டீஃபோக்கஸ் த விஷுவல் ஆஃப் நெக்ஸ்ட் லிட்டிங். கழுத்தை கட் பண்ணுற மாதிரியான விஷுவலை டீஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட்ஸ் கிங்ஸ் ரிமூவ் த வேர்ட்ஸ் ஆர்மி அண்ட் போலீஸ் அட்டட் பை ஜேர்னலிஸ்ட் அண்டு வணங்காமுடி. கிங்ஸ் என்ற வார்த்தை மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர்மி அப்புறம் போலீஸ் என்ற வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 5, டீஃபோக்கஸ் த விஷுவல் ஆஃப் கட்டிங் த பாடி ஆஃப் வணங்காமுடி இன் பிட்வீன் ஷார்ட். வணங்காமுடின்ற கேரக்டரோட பாடியை கட் பண்ணுற மாதிரியான விஷுவலை டீஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் சொல்கிற மாதிரி சீன்ஸ் எதுவும் கட் பண்ணல, ஒன்லி டைலாக்ஸ் மட்டும் தான் கட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் என்ன டியூரேஷன் ஆக்சுவலாக இருந்ததோ அதே டியூரேஷன் தான், 143 நிமிஷம் 22 நொடிகள் இந்த படத்தில் முழுசாக இடம்பெறுது. லாபம் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா அப்ளிகன்ட் சில சீன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வாலண்டரி டெலிஷன் ஆர் அடிஷன் சொல்லலாம். அது மாதிரி மொத்தம் ஒரு 3 விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சீரியல் நம்பர் 1 ஆடட் த நேம் ஆஃப் சேட்டலைட் பார்ட்னர், சீரியல் நம்பர் 2 ஆடட் த காட் நிதிஷ் வீரா நண்பனை நடிகனை என்றும் எங்கள் நினைவில் நின்ற உமக்கு எங்கள் நினைவு அஞ்சலினே சொல்லியிருக்காங்க. அடுத்து சீரியல் நம்பர் 3 டெலிட் த லோகோ பிக்சர் பாக்ஸ் கம்பெனி அண்ட் அலெக்சாண்டர் ரிலீஸ் இது அவ்வளோதாங்க. இது மாதிரி மொத்தம் ஒரு 13 செகண்டுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் 1ஆம் தேதியான 1/9/2021 தான் இந்த 3 பிட்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எஸ்பி ஜனநாதனுடைய லாஸ்ட் படம்ன்றதால இந்த படத்துக்கு ஓரளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது தான். ஏன்னா எஸ்பி ஜனநாதன் இது வரைக்கும் மொத்தம் 4 படங்கள் தான் பண்ணியிருக்காரு. 2003 இயற்கை ரிலீஸ் ஆச்சு, அதுக்கடுத்து ஈ பேராண்மை புறம்போக்கு என்கிற பொது உடைமை, லாபம் 5வது படம். தன்னுடைய 20 வருஷ சினிமா வாழ்க்கையில் வெறும் 5 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய அத்தனை படங்களுக்கும் ஒரு தரப்பட்ட ரசிகர்கள் அதிகம் உண்டு, அதனால் இப்படத்திற்கும் அப்பேற்பட்ட ரசிகர்கள் முன் ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்து. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படம் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்ப்போம். பார்க்கலாம் லாபம் படம் லாபகரமாக இருக்கா இல்லையான்ட்டு. ஜனநாதன் டைரக்ட் பண்ண படத்திலேயே ஈ படம் மட்டும்தான் வசூல் ரீதியாக நல்லா ஓடிச்சு, மிச்ச எல்லா படமுமே கிரிட்டிக்கலி அக்ளைம்டு படம் தான், எல்லாமே ரொம்ப சுமாராக ஓடிய படங்கள் தான். ஆனால் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த படம்லாம் நல்ல படம் தரமான படம்னு மக்களால் ஏற்கப்பட்டு மேலும் டிவியில் போடும்போது தான் அவருடைய படங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாரம் சேர்ந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் வருதா, ரிலீஸ் ஆகும்போது மக்கள் ஏற்றுக்காமல் ஃப்யூச்சரில் இந்த படத்தை ஏற்றுக்கிட்டு ஹிட் பண்ணுறாங்களான்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இதே வாரம் இன்னொரு படம் ரிலீஸ் ஆகும்போது, அது டைரக்டர் ஜேம்ஸ் வான் எடுத்த மலிக்னன்ட். காஞ்சரிங் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் டைரக்ட் பண்ண ஜேம்ஸ் வான் காஞ்சரிங் தேர்ட் பார்ட்டை டைரக்ட் பண்ணாமல் அதை வேற யாரோ எடுக்க சொல்லிவிட்டு இவர் இப்போ மலிக்னன்ட் படத்தை டைரக்ட் பண்ண வந்துட்டாரு. இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படம் 25/8/2021 சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய டியூரேஷன் அதாவது 2 மணி நேரம் 51 நிமிஷம் 36 நொடிகள் ஓடக்கூடிய படம் இது. இந்த படத்தை வார்னர் பிராஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே ஜேம்ஸ் வானும் சேர்ந்து இந்த படத்தை கொலாபரேஷனில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை சென்சார் பண்ணவர் பேர் ரவீந்தர் பாக்கர், சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸரின் மும்பை. இந்த படம் காஞ்சூரிங் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இன்சிடியூஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி நல்லா வந்திருக்கா, இதனுடைய சீக்கிரம் தொடர்ந்து வருமானட்டு பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற சென்சார் சர்டிஃபிகேட் படத்தில் டீட்டெயில்ஸுடன் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படங்களுடைய சென்சாருடன் வருகிறேன். அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன லுக்கு விடுற? ஆமா தெரியாம கேட்கிறேன், என்ன விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? டெல் மீ டெல் மீ டெல் டெல் டெல்